Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, video paathukku munadi and subscribers, viewers, friends, ellarkum en manamanda nandigal therichikiren. So nama vandha morning update 28 adha oru naalik munadiye paakrom ena idhukku nariya pay support panirukinga likes um vandha adhigama adhukku dhaan vandirukken. So adhanaal oru naalik munadiye update pannalam nu solta thumbnail la vandha morning update nama regular enna irukku adhe dhaan irukum adha endha changes illa. So ungalku ena indha video vandha naalik paakravangalukku use aagum ipo inna munadiye paakravangalukku use aagum friends. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்பைரி மூமெண்ட்டாக நம்ம எதிர்பார்த்துருந்தோம். சடனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் ஃபின் நிஃப்டியில் வந்ததுனால வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி எல்லாமே வந்து அந்த மூமெண்டம் ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கொடுத்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது எக்ஸ்பைரி வந்து தேர்ஸ்டே லீவ் இருந்ததுனால வந்து ஒன்றா முன்னாடியே போட்டுட்டாங்க. இப்போது நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி 28 எக்ஸ்பைரி. நாளைக்கு மீன் இந்த வீடியோ உங்களுக்கு என்றைக்கு வந்து தெரியல, இன்றைக்கே வந்துச்சு இல்லையா. அப்போ இப்போ வருது அப்படின்னா நைட்லேருந்து தெரிஞ்சுங்க. 28 எக்ஸ்பைரி ஃப்ரெண்ட்ஸ், 29 ஹாலிடே, புரிஞ்சுதுங்களா. 28 எக்ஸ்பைரி, 29 ஹாலிடே. 29 எக்ஸ்பைரி இருந்ததுனால சரி இன்னொரு நாள் கிடச்சிருக்கோம், அப்போ எக்ஸ்பைரி டைம் பிளான் பண்ணிருக்கலாம்னு சொல்லி பிளான் வந்திருக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ்சி சர்க்குலர் வந்தது இன்றைக்கி மார்னிங்கில் தான் வந்தது. எல்லா ஒருத்தருக்கும் தெரிஞ்சு அது எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகிருக்கு மேபி. அது அதுக்கப்புறம் பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறவங்க பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற பிளான்லாம் நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி கதை போச்சு இன்றைக்கி எல்லாருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சரி, நம்மளுடைய வெபினார் குரூப்லையும் சரி, இந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா நிறைய பேர் இந்த கேப் ரீஃபில் பண்ண சொல்ல வந்து இதையும் தெரிஞ்சுங்க. இது காமன் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆகுதுன்னா திரும்ப கேப்பப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வர சொல்ல ப்ரீவியஸ் சப்போர்ட் ரிலேஷன்ஸ் பிரேக் வந்து இப்போ சப்போர்ட்டாக இருக்காங்க, இது தெரிஞ்சுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கேப்பப் ஓப்பன் ஆகுது வச்சிங்களேன், இப்போ இந்த இதில் வர சொல்லோ இந்த கேப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த கேப் இங்கே வந்து இது சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் போகும், ஓகேங்களா. ஸோ இந்த நிறைய பேர் என்ன இந்த கேப் ரீஃபில் பண்ண வரும்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கேயிருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல், ஃப்ரீ நம்மளுடைய வெபினார் குரூப்பும் சரி, இங்கே சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. காரணம்னா இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ரிலேஷன்ஸ் வந்து இப்போ வந்து சப்போர்ட் அவர்க் ஆகும். இது வந்து ரேஞ்ச், ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது, ஃபைனலாக பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றத பார்த்துலாம். இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இது பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெயின் ஆகிட்டு நின்றுக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு மேலே மூவ் ஆச்சு இல்லைங்களா. ஸோ இதனோட கரெக்ஷன் வந்து வரணும். இப்போ வந்து கரெக்ஷன் அப்படின்னா இந்த 18,800 ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த சப்போர்ட்னும் கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து ஒரு திரும்ப சப்போர்ட்டாக இருக்கும், திரும்ப இங்கேருந்து ப்ரைஸ் அப் மூவ் ஆகலாம். நிஃப்டி 50 நல்ல புல்லிஷ்னஸாக இருக்குது, அது எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எவ்ரி டிப் வர சொல்ல வந்து நம்ம பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும், ஓகே. அப்போ நான் சொன்னேன் நெக்ஸ்ட் அந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகும். இந்த 18,750 இந்த லெவலெலாம் வந்து இப்போ சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த கரெக்ஷனுக்கு வர சொல்லும் திரும்ப வந்து பையிங்காக நீங்கள் பிளான் பண்ணலாம் நிஃப்டி 50 பொறுத்தவரலாம். இல்லை ஒருவேளை நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படியே சடனாக இங்கேருந்து கண்டினியூ மூவ் ஆகுதுன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஃபென்ஸ். அதாவது 18,875 ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இருக்குதுங்களா, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ 18,875 கிட்ட ப்ரைஸ் டைரெக்டாக ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த இதில் என்ன ஆனால் ப்ரைஸு ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அகைன் வந்து அப்மோ கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் அப்மோக்காக பிளான் பண்ணிங்க. இல்லை வந்து ப்ரைஸ் இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகைன் பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். முதல்ல பை அண்ட் செல்லுக்காக வெயிட் பண்ணுங்கள், எவ்ரி பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணாதீங்க. சரி இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த இதில் செல் அண்ட் பை பண்ண முடியாதா நம்ம ரீடெஸ்ட் பண்ணி அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அப் ட்ரெண்டில் வர ஸ்டாக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டான இப்படி வரவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஓகேங்களா. ஏன்னா ட்ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காக அப்பில் இருக்குது, இது வந்து அப் நார்மல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வரும் டெய்லி வரும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்மளுடைய வியூ என்ன அப்படின்னா ப்ரைஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சகலாகி நிற்குதுன்னா நம்ம வந்து திரும்ப வந்து அப் மூக்காக ரெடி ஆகிட்டுருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், என்ன மாதிரி ஓப்பன் ஆகும், இங்கே ஓப்பன் ஆகுதா இல்லை இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், சப்போஸ் மார்க்கெட் இதில் சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸு ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அப் மூக்கான சான்சஸ் பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து 10 லைன் ட்ராப் பண்ணி வச்சுங்க. ஸோ பிரேக் டவுன் ஆனால் வெயிட் பண்ணுங்கள், சேலிங்க்கெலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட் கீழே சப்போர்ட்டுக்காக வரும், அங்கேருந்து பிரேக் அவுட் கொடுக்கும், இங்கேருந்து அப் மூக்கான சான்சஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50 28 ஜூனுக்கான வியூ மார்னிங் அப்டேட், ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம
பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச், அதாவது நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம பிடிக்க முடியல ரேஞ்சத்தை, நல்லா ஃபாஸ்ட்டாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஒரு ரீடெஸ்ட் ஆகும்னு பார்த்தோம், ரீடெஸ்ட் வரல, கண்டினியூவாக மேலே போயிட்டே இருந்துச்சு, எதையும் பார்க்க முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் இங்கே வந்து ஒரு சேலுக்கான வியூ கொடுத்துருந்தேன், அதாவது ரேஞ்சு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இருந்தது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தாலும் திரும்ப வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் வரும் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் இங்கே மூணாவது ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்து மேலே சடனாக மூவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் கூட நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல, டைரெக்டாக அப்படியே கண்டினியூ மேலே புலிஷிப்பில் அப்படியே பேக் டு பேக் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ எதுவும் பண்ண முடியல அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி வரும்னு வியூ வந்தது, ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளுது இன்றைக்கி. ஓகே சரி, இப்போது இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு, சாரி 28th June என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 44,000 இப்போ சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும், 44,000 சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் லெவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுங்களேன். ஸோ இந்த இதில் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லை ரிஸ்கி ட்ரேட் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, கேப் அப் ஓப்பன் ஆகணும் இந்த ரீசன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகட்டும், 44,300 கிட்ட ஓப்பன் ஆகட்டும். 44,300 கிட்ட ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து கரெக்ஷனுக்காக ஒன்று வரும், ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பை பண்ணியிருக்கவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. இது இந்த ஏரியா போச்சு இல்லைங்களா, இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வரணும். அப்போ இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் 44,300லேருந்து நீங்கள் செலின் பைக்கான வியூ பார்க்கலாம். ஆனால் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் தான், ஆனால் ரிஸ்க் ட்ரேட், அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு லோயர் லோ இந்த மாதிரி ப்ரைஸ் கேஷன் நீங்கள் இந்த இதில் மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த லெவலில் வந்து நீங்கள் டார்கெட் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 44,000 வரலும் நீங்கள் ப்ரைஸ் ரெண்டாவது டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். இது வந்து ப்ரைஸ் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அந்த மெத்தடு இது மாதிரி ஓகேங்களா. ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் நீங்கள் இந்த பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சுன்னு அதுக்கும் பிளான் பண்ணிங்க, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். திரும்ப நீங்கள் வந்து பை அண்ட் செலுக்கான வியூ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா ஒரு ரேலி கொடுத்து வச்சது எக்ஸ்பைரி எடுத்ததுனால, இப்போ இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கும். 19,720 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபின் நிஃப்டி. எனக்கு வந்து சப்போர்ட் இது. ஸோ இது வந்து 19,720 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபின் நிஃப்டி. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வரத பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்றத நீங்கள் அந்த இடத்துல பிளான் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொல்ல அந்த இடத்துல வந்து ப்ரைஸு வருது, நீங்கள் வந்து புல் பேக் வந்தால் நீங்கள் பையிங்கான வியூ பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டே வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா 10 minutes டைம் ஃப்ரேம் இது. இப்போ டேட் பார்த்தீங்கன்னா இது வந்து 28 வச்சுங்களேன், 28 ப்ரைஸ் கொஞ்சமாக கன்சல்டேஷன் உங்களுக்கு 29 இது, இங்கே பாருங்கள் இது 29 டேட்டு. ப்ரைஸ் கொஞ்சமாக கன்சல்டேஷன் வந்து இது மாதிரி என்ன பண்ணுவீங்க, பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பு பார்க்கணும். ட்ரெண்ட் அப் தான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் வந்து ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் லெவலுக்காக வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம் டாப்பில். இந்த இடத்துல கொஞ்சம் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்க, கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா, கேப் அப் ஓப்பன் ஆகுதா, ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு கொஞ்சமாக இந்த சப்போர்ட் லெவல் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த சப்போர்ட் லெவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ப்ரைஸ் இங்கே சஸ்டன்ட் ஆகிட்டு நின்று இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா நீங்கள் திரும்ப இங்கேருந்து பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். புரிஞ்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குழப்பிக்காதீங்க. ப்ரைஸ் இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ப்ரைஸ் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள் ஓகேங்களா. இல்லை இந்த இதில் கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு இங்கேருந்து லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுதா, நீங்கள் இதுக்கு செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா, இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வரும் ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மினிமம் வந்து 500 likes பார்க்கலாம் இந்த வீடியோக்கு, எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்கன்னு ஓகே. பை ஃப்ரெண்ட்ஸ்.